عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة. السلام عليكم. هاي هلو إفريفان، எல்லாரும் எப்படி இருக்கிற? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்தியாக இருக்கிறேன்னு சொல்லி டூ டேஸ் த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கி. லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. லுக்மானுக்கும் நூக்கும் ரபீத் வளர்க்கணும்னு சரியான ஆசை இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ அவங்க எங்களோட பிரதர் இன்லோடு சொல்லிட்டு இருந்து அவங்களுக்கு ரபீத் வேணுமென்று என்னோடய பிரதர் இன்லோ ஸ்ரீலங்கா வந்தது அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு ரபீத் கொடுத்துருந்தேன். ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் ரபிட். ஸோ அது ரெண்டுக்கும் நேம் பண்ணின எப்படி என்ன சொன்னால், ஒயிட் கலர் ரபிட் வந்து ஹேசல், பிளாக் கலர் ரபிட் வந்து குக்கி. ஸோ இந்த ரபிட் ரெண்டும் வந்தது எங்கள் வீட்டில் இசி த கேட் வந்து பார்த்துட்டே இருந்த ஜம்ப் பண்ணி அதோட மேலே பாஞ்சு இழுக்கிறதுக்கு மாதிரி. பட் அல்ஹம்துலில்லா போக போக அதுக்கும் பழவிட்டேன். பட் சேஸ் பண்ணிட்டு மார்னிங் ஆவினா ஈவினிங் ஆனால் எல்லாடையும் டைம் பாஸிங்க இந்த ரபிட்டோட தான். ஸோ இசியும் ஹேசலும் வந்து விளையாடுற இப்படித்தான். இசிக்கு வேற சேஸ் பண்ணுறது தான் ஆனென்றாலும் அதுக்கு பிடிக்க கஷ்டம். அல்ஹம்துலில்லா உமா வீட்டில் இருக்கிற ரோஸ் ஆப்பிள் ஜம்பு மரத்தில் நிறைய ஜம்பு வந்து. ஸோ லுக்மான் ஐமான் ரெண்டு பேரும் போயிட்டு பிச்சுட்டு வந்திருந்தேன். லுக்மானுக்கு என்ன ஐடியான்னு சொன்னால் அவர் அச்சாறு ஷொக் பண்ணு போடணுமாமனு சொல்லி. ஸோ அவரும் நூவும் ஷொக் போடுறாமனு சொல்லி எனக்கு செஞ்சு தர சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லுக்மான நோக்கு அவங்களுடைய அச்சாரும் கடைக்கு தேவையான அச்சாரும் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து ஜம்பு ஜூஸ் போட்டு குடித்தேன். எனக்கு அதோட ஃபோட்டோவோ வீடியோ எடுக்க கிடைக்கல. அந்த ஜூஸும் வெரி வெரி டேஸ்டியானு தான் சொல்லணும். இந்த வீடியோ கேப்சர் பண்ணி கொஞ்சம் மந்த்ஸ் ஆகுற எனக்கு வந்து இதை வந்து வீடியோவை அப்லோட் பண்ண கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் நினச்சி இதை அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் எக்ஸெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கிற டைமில் சதோசையில் மட்டும் இந்தியன் எக்ஸ் இருந்தால் வெரி சீப்பாக தான் இருந்தது. ஒரு 35 ருபீஸ்க்குமா எடுக்கலுமா தான் இருந்தது. வெளியில் க்ரோசரி ஷாப்ஸில் வந்து 55-60 ருபீஸ்க்கு எடுக்கக்கூடிய எக்கெல்லாம் அதே டைமில் 35 ருபீஸ் சதோசையில் இந்தியன் எக்ஸ்.
ஸோ செலவங்க வந்து சரியான பயமாக தான் இருந்தது சத்தோஸ் எலிக்கிற இந்தியன் எக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் ஆகிக்கும், இல்லாடி டிஃப்ரெண்ட் கலர் ஆகிக்கும், ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்து அல்ஹம்துலில்லா 2 packs of 60 eggs யூஸ் பண்ணினேன். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் எனக்கு விளங்கவே இல்லை. நான் க்ரோசரி ஷாப்ஸில் எடுக்கிற எக்கும் இதுவும் சேமாக தான் இருந்தது. இந்த இந்தியன் எக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணினேன் இது டைமில் கேக் செய்கிறதுக்கு, ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இந்த எக் தான் யூஸ் பண்ணினேன். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அண்ட் ஈவன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எக் அவியல் மாதிரி, எக் ஃப்ரை, ஆம்லெட் எல்லாமே இந்த எக்கில் செஞ்சிக்கு அல்ஹம்துலில்லா. லன்ச் எல்லாம் எடுத்து முடிஞ்சு ஈவினிங் ஒரு ஹேபிட்ஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ட்ரிங்க் குடிப்போம், மேங்கோ இக்கி, ரோ மேங்கோ. ஸோ அதில் ஒரு ஜூஸை செஞ்சு குடிப்போம்னு தான் பார்க்குறேன். 2 raw mangoes எடுத்துக்கி நல்லா பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஒரு பிளெண்டர் ஜாக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்ச ரோ மேங்கோஸ், 1 pinch of salt, சுகர் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறை ஆட் பண்ணிக்கொள்ளும், அண்ட் 1 cup of water ஆட் பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் தென் அதுக்கு போகிறது எனக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி, கூல் வாட்டர் சாரி நார்மல் வாட்டர் சாரி ஆட் பண்ணி, ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு பூ பண்ணி சர்வ் பண்ணுறேன். சிலவங்க இந்த ஜூஸ் ரோ மேங்கோ ஜூஸ் ட்ரை பண்ணி ஈக்கலாம், சிலவங்களுக்கு அது தெரியாமலே ஈக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கண்டா இந்த டேஸ்ட் வெரி வெரி டேஸ்டியாக தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோகனட் சாம்பல் அண்ட் பிரெட். சரியாக ஹாஸ்டல் லைஃப் பண்ணனு வந்து ஹாஸ்டலில் தின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் சின்ன காலத்துலேருந்து எங்கள் டேடா செஞ்சது வந்து ஜக்கட் கார்மெண்ட், வின்டர் க்ளோத்ஸ் கார்மெண்ட் தான். முதல் வெரைட்டிஸ் ஆஃப் வின்டர் க்ளோத்ஸ் இருந்தால் இப்போ வந்து ஜஸ்ட் செலக்டட் வின்டர் க்ளோத்ஸ் மட்டும் தான் செய்கிறது. இதெல்லாம் பாய்ஸ் ஜக்கெட் பார்க்கக்கொள்ளி நல்ல அழகான கலர்ஸ் லைக்கு. எங்களோட ஸ்கூல் டேஸில் மோஸ்ட்லி டேடா கொடுத்தது வந்து ஒடேல் அண்ட் சாம் ஷாப்ஸ் இன் பெட்டா. எங்கள்கிட்ட இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஜக்கெட்டில் வந்து லாங் ஜக்கெட், ரிவர்சபிள் ஜக்கெட், ஷார்ட் ஜக்கெட், தெர்மல் வியர்ஸ், மங்கி கேப்ஸ், ஸ்கார்ஃப்ஸ், கிளவ்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான
ஐட்டம்ஸ் இருந்தது. ஈவன் பேபி ஜாக்கெட்ஸ், ஃப்ளீஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் அந்த டைமில் இருந்தது. பிகாஸ் ஆஃப் கோவிட் எல்லாம் ஸ்டாப் ஆகி இப்போ ஜஸ்ட் வெரி ஃபியூ தான். லன்ச் ப்ரிப்பேர் பண்ண முதல்லையே எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் தின்னணும் மாதிரி, ஸோ குயிக்காக இந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்தேன். கேசரி தான், பட் நான் இன்றைக்கு வந்து இந்த ரெட் ஃபுட் கலரிங் தான் ஆட் பண்ணினது. வல்லமையாகவே லஞ்சுக்கு பிறகு தான் ஸ்வீட் தின்றது, பட் இந்த பணம் ஸ்வீட்டை தின்றது தான் லஞ்ச் பண்ணவே ஸ்டார்ட் ஆகுறது. ஜும்மா முடிஞ்சு லுக்மானன் வந்தது, அவனுக்கு ரைஸை போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பிஸியான டேயாக இருந்தனால எனக்கு சட்னி செய்ய கிடைக்கல, ஸோ டேட் சோடி அவங்க தின்றுட்டேன். உம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் முன்னால் மேங்கோஸ் நிறைய போட்டிருந்தேன், ரைப் அண்ட் அன்ரைப் ரெண்டு மேங்கோஸும் இருந்தேன். ஒரு மேங்கோ 10 ரூபீன்னு சொல்லி வெரி வெரி ரீசனபிள். ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி 10 ரூபீஸ்க்கு ஒரு மேங்கோ காண்றது. ஸோ 200 ரூபீஸ்க்கு 20 மேங்கோஸ் வாங்கியிருந்தேன். கொண்டு வந்தது எல்லாருமே அச்சாறு போட்டு தின்றதும் ஜூஸ் குடிக்கிறதும் அந்த மாதிரி. அண்ட் தென் இப்போயும் கூட ஈவினிங்கில் இந்த மேங்கோ ஜூஸ் தான் செஞ்சு வைக்கிறேன். கடையில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறது இன்னும் ஹெல்தியும் கூட. ஈவினிங்லே ஐமன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோசக்கு அவருக்கு தேவையான மாதிரி ஸ்டடி ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கி அவருக்கு சைலண்ட்டாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்கிறதுக்கு. அதோட கேட் எங்களோட இசியும் கூட ஐமனோட ஜாயிண்ட் ஆகி இப்போ ஒரு வீக்காக மாதிரியே ஈவினிங் ஆகல. ஹெவி ரெயின் வித் லைட்னிங் அண்ட் தண்டர் ஷவர்ஸ். ஸோ சடனாகவே வந்த தண்டர் லைட்னிங்னாலேயே ரெயினோடு சேர்ந்து பவர் கட்டும் ஆகிட்டேன். ஸோ பவர் கட் டேஸ் இப்படித்தான் எங்களை டே ஸ்பெண்ட் ஆகிற நைட் டைமில். மழையோடு சேர்ந்து தான் கரண்ட் போனனால பெரிசாக ஒரு ஸ்வெட்டாக ஹீட்டாக இல்லை, பட் அப்படி ஈக்க கொள்ள ஆனாலும் கொஞ்சம் ஸ்வெட் தான். புள்ளாளுக்கு தூக்கம் வந்த டைமில் சரியான ஸ்வெட்டிங் மாதிரி. ஸோ இந்த கரண்ட் போன டைம்லேயே எங்களுடைய ஷேப்ரையாஸையும் எடுத்துகிட்டு நான் அப்படியே எங்களுடைய டின்னரையும் எடுத்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் மனசில். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோடு என்ன வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய், அஸ்லாமலைக்கும்.